இப்படியும் ஒரு வைத்தியரா இளைஞனின் சேவையை புகழ்ந்து தள்ளும் கிராம மக்கள். எதுக்காகனு தெரியுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. மக்கள் துயரத்து தவிக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்காக டாக்டருக்கு படித்த நானே களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? அப்புறம் நாம் படித்த படிப்பிற்கு அர்த்தமில்லாமல் போயிடும். கொரோனா பரவுவதை தடுப்பதற்காக லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட பிறகு பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்ட நிலையில் பட்டுக்கோட்டை அருகே இளம் டாக்டர் ஒருவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கே சென்று இலவச சிகிச்சை அளித்து வந்துட்டிருக்காரு. மனிதநேயமிக்க அவரின் செயலை அக்கிராம மக்கள் பாராட்டி வந்துட்டிருக்காங்க. பட்டுக்கோட்டை அருகே உள்ள மல்லிப்பட்டினம் புதுமனை தெருவைச் சேர்ந்த ஷேக் அப்துல் காதிர் என்பவர் அதிராம்பட்டினம் காதிர் முஹைதீன் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். இவரது மகன் ஜியாவுர் ரஹ்மான், வயது 25. கடந்த 2018 புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் MBBS படித்து முடிச்சிருக்காரு. அதன் பிறகு தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஒன்றில் டாக்டராக பணிபுரிஞ்சு வந்துட்டுருக்காரு. மல்லிப்பட்டினத்தில் உள்ள தனது வீட்டிலேயே சிறிய அளவிலான கிளினிக்கை வச்சு நடத்திக்கிட்டு வராரு. தற்போது முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான கவுன்சிலிங்காக காத்துட்ருக்காரு. இந்த நிலையில் கொரோனா ஊரடங்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதுடன் ஏராளமான தனியார் மருத்துவமனைகளும் மூடப்பட்டிருக்கு. இதனையடுத்து ஜியாவுர் ரஹ்மானும் தான் பணிபுரிந்த தனியார் மருத்துவமனைக்கு பணிக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. மேலும் பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தனியார் மருத்துவமனைகள் இல்லாததால் தன் சொந்த ஊரான மல்லிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற முடியாமல் அவதிப்பட்டிருக்காங்க. ஒரு சில டாக்டரான ஜியாவுர் ரஹ்மான் வீட்டிற்கே சென்று சிகிச்சை எடுத்திருக்காங்க. அத்துடன் தூரத்தில் உள்ள பலரால் வெளியே வர முடியாத நிலையில் சிகிச்சை எடுக்க முடியாமலும் இருந்துட்டிருக்காங்க. இதை அறிந்த அவர் அவர்களின் வீட்டுக்கே சென்று ஃபீஸ் எதுவும் வாங்காமல் இலவசமாக சிகிச்சை கொடுத்ததுடன் உரிய ஆலோசனையும் வழங்கியிருக்கார். இது குறித்து ஜியாவுர் ரஹ்மானிடம் பேசினோம். எங்கள் பகுதி மீனவர்கள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் நிறைந்தது. பெரும்பாலானவர்கள் தினக்கூலிக்கு வேலைக்கு செல்பவர்கள்தான். இந்த நிலையில் திடீரென்று லாக்டவுன் அறிவிக்கப்பட்டதால் வேலை இழந்த அவர்கள் வருமானமின்றி தவிச்சிட்டு இருக்காங்க. அத்துடன் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பலர் மருத்துவமனை இல்லாததால் கையில் பணம் இல்லாதாலும் சிகிச்சை எடுக்க முடியாமலும் தவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் என் வீட்டுக்கு வந்த பலருக்கு சிகிச்சை கொடுத்திருக்கேன். தூரத்தில் இருப்பவர்களால் வர முடியவில்லை என்பதை அறிந்து நான் அவர்களின் வீட்டுக்கே சென்று சிகிச்சை கொடுத்திருக்கேன். இதற்காக நான் ஃபீஸ் எதுவும் வாங்காமல் இலவசமாக செஞ்சுருக்கேன். சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர் வாதம் ஏற்பட்ட ஒருவர் என்று பலருக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி தைரியம் கொடுத்து சிகிச்சை அளித்ததுடன் எப்போ வேணுமானாலும் என்னை கூப்பிடுங்க என்று சொல்லி என் செல் நம்பரையும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 2 காலங்களில் சுமார் 400 மேல் சிகிச்சை கொடுத்துருப்பேன். அப்போது கொரோனா குறித்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கேன். கஜா புயலின் போது கடுமையாக எங்கள் பகுதி பாதிக்கப்பட்டிருந்த போதும் மக்களுக்காக களத்தில் இறங்கி இலவச சிகிச்சையும் கொடுத்துருக்கேன். நான் பள்ளியில் படிக்கும் போதே எங்கள் தாத்தா நீ டாக்டருக்கு படித்து ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று அடிக்கடி சொல்வார். அது என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. அத்துடன் மக்கள் துயரத்தில் தவிக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்காக டாக்டருக்கு படித்த நானே களத்தில் இறங்கி வேலை செய்யவில்லை என்றால் வேறு யார் செய்வார்கள்? அப்புறம் நான் படித்த படிப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் என்பதை உணர்ந்ததுனால உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை கொடுத்துருக்கேன். இதற்காக பலரும் என்னை பாராட்டுறாங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன் என்பதுதான் என்னுடைய பதில் என்றார். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.